வணக்கம். வேர்ல்ட்ன்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. பிரிட்டிஷ் பாதுகாப்பு படைகளின் தலைவரான ஜெனரல் சர் பேட்ரிக் சாண்டர்ஸ் நேற்று புதன்கிழமை ஆற்றிய உரையில், பிரிட்டன் போருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பொதுமக்கள் இராணுவம் என்ற ஒரு அமைப்பு அவசியம். அதற்காக பிரிட்டிஷ் பொதுமக்களுக்கு இராணுவ பயிற்சி மற்றும் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் தேவை என்று கூறினார். பிரிட்டிஷ் இராணுவம் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 120,000 துருப்புக்களை கொண்ட பெரிய இராணுவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்துள்ளார். அதில் வழக்கமான துருப்புக்கள், காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்கள் மற்றும் போருக்கு அழைக்கப்படலாம் என்ற தகுதி நிலையிலுள்ள பிரிட்டிஷ் இராணுவ முன்னாள் துருப்புக்கள் இருப்பார்கள். ஆனால் இது போரில் வெற்றி பெற போதுமானதாக இருக்காது என்று அவர் வலியுறுத்தினார். அதனால்தான் மற்றொரு அமைப்பான பொதுமக்கள் இராணுவம் அமைக்கப்பட வேண்டும். பிரிட்டன் போருக்கு செல்லும் போது போர் இராணுவங்களால் தொடங்கப்பட்டது பொதுமக்களால் வென்றது என்ற ரீதியில் இருக்க வேண்டும். போர் வெடிக்கும் பட்சத்தில் தேசத்தை போர் புரிய எவ்வாறு அணிதிரட்டுவது என்பது குறித்து அரசாங்கம் சிந்திக்க தொடங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவரது மதிப்பீட்டின்படி பிரிட்டனின் பொதுமக்கள் இராணுவத்தில் இணைத்து கொள்ளப்பட மொத்தமாக சுமார் 500,000 மக்கள் தேவைப்படுவார்கள். அவரது கூற்றின்படி பிரிட்டனின் பொதுமக்கள் இராணுவம் வெவ்வேறு கட்டங்களாக உருவாக்கப்பட வேண்டும். முதல் கட்டம் பொதுமக்கள் இராணுவ திட்டத்தை செயல்படுத்துவது. இரண்டாவது கட்டம் அதை வலுப்படுத்துவது. அதன் அடுத்த கட்டமாக மேலும் வேண்டிய நடைமுறைகளின்படி பொதுமக்கள் இராணுவத்திற்கு பயிற்சி அளித்து போருக்கு சித்தப்படுத்த வேண்டும். இப்படி படிப்படியாக அதே நேரத்தில் விரைவாக விரிவடையும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு பொதுமக்கள் இராணுவம் எங்களுக்கு தேவை என்று கூறினார். போர் புரிய பொதுமக்களை தயார்படுத்தாத தவறை நாம் கடந்த காலத்தில் செய்தோம். இன்று அதே தவறை நாங்கள் செய்ய முடியாது. இதை செய்யாவிட்டால் நாங்கள் போரை எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவர்களாக இருக்க மாட்டோம். பிரிட்டனின் போருக்கு முந்தைய தலைமுறை நாம் இதே போல் தயார் செய்ய வேண்டும். அது ஒரு முழு தேசத்தின் முயற்சியாக இருக்கும் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, வலிமையான இராணுவங்கள் போர்களை தொடங்குகின்றன என்பதை உக்ரைன் போர் கொடூரமாக விளக்குகிறது. ஆனால் வலிமையான இராணுவத்தை மட்டுமே வைத்து அவர்களால் போரை தொடர முடியவில்லை. பொதுமக்கள் இராணுவம் இப்போது உக்ரைன் போரில் ஈடுபடுகிறது. அவர்கள் போரில் வெல்லும் அது பொதுமக்கள் இராணுவத்தின் வெற்றியாக இருக்கும் என்று தெரிவித்தார். இவ்வளவையும் தெரிவித்த பிரிட்டிஷ் ஜெனரல், பிரிட்டன் யாருடன் போர் புரிய திட்டமிடுகிறது என்பதை தெரிவிக்கவில்லை. ஜெனரலின் இந்த கருத்துக்கள் பிரிட்டனில் கட்டாய இராணுவ சேவை என்ற நடைமுறை கொண்டு வரப்படுமா என்பது பற்றிய விவாதத்தை தூண்டியுள்ளது. பிரதமர் ரிஷி சுனக் ஜெனரலின் கூற்றுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. ரிஷி சுனக்கிடம் எதிர்கால சூழ்நிலைகளில் பிரிட்டனில் இராணுவ சேவைக்காக கட்டாயப்படுத்தப்படுவதை நிராகரிக்க முடியுமா என்று கேட்டபோது, அவரது அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் பிரிட்டிஷ் இராணுவ சேவை தன்னார்வ சேவை மட்டுமே என்று வலியுறுத்தினார். கட்டாய இராணுவ சேவை தொடர்பாக எமது அரசிடம் எந்த பரிந்துரையும் இல்லை. அரசாங்கத்துக்கு அதை பின்பற்றும் எண்ணமும் இல்லை என்று செய்தி தொடர்பாளர் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, பிரிட்டிஷ் இராணுவம் ஒரு தன்னார்வ படை என்ற பெருமைக்குரிய பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. அதை மாற்றுவதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. எதிர்கால மோதல்கள் குறித்து முன்வைக்கப்படும் கருத்துக்களை கருத்துக்களாகவே பார்க்க வேண்டும். அவை காட்சிகள் ஆகாது என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் ஆப்கானிஸ்தானின் ஒரு கை மற்றும் ஒரு காலை இழந்த பிரிட்டிஷ் போர் ஹீரோ பென் மக்மின் பிரிட்டன் ரஷ்யாவுக்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் எமது இராணுவம் திணற வேண்டியிருக்கும் என்றும் கூறியுள்ளார். பிரிட்டிஷ் ராயல் மரைன் படைப்பிரிவில் பணியாற்றிய அவர் அதற்காக கட்டாய இராணுவ சேவை என்பது முட்டாள்தனமான திட்டம் என்று கூறினார். காரணம், இன்றைய பிரிட்டன் முந்தைய நாள் போல் இல்லை. மக்கள் தேசபக்தியுடன் இல்லை. அந்த மனநிலை போய்விட்டது. அதை திரும்ப பெறுவது கடினமாக இருக்கும். இன்றைய பிரிட்டிஷ் மக்களை கட்டாயப்படுத்துவதற்கு நீங்கள் அவர்களை உதைத்து கட்டி இழுக்க வேண்டும் என்றார்.